பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தும் கடிதம், சட்ட அதிபரிடம் கையளிப்பு. சியால்கோட் சம்பவம் போல இலங்கையில் தமிழர்களுக்கும் நடந்திருக்கிறது, சாணக்கியன் தெரிவிப்பு. டெல்லோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோர்வே தூதுவருடன் சந்திப்பு. சிங்கப்பூர் திரும்புகிறது சீன உர கப்பல், 49.7 மில்லியன் டாலர் இழப்பீடு கோரி நடுவர் மன்றத்தை நாடுகிறது சீன நிறுவனம். இந்தியாவின் தலைமை தளபதி ஜெனரல் ராவத் மறைவுக்கு இலங்கை அரசு தலைவர்கள் இரங்கல். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி அரசியல் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல் சட்டமாதிபரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இனமத பேதங்களை தோற்றுவிக்கக்கூடிய வன்மத்தை தூண்டும் வகையிலான கருத்து வெளியிட்டதாக கூறி மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசார் சாலிக்கு எதிராக பயங்கரவாத சட்டம் உள்ளடங்கலாக பல்வேறு சட்டங்களின் கீழ் தொடுக்கப்பட்ட வழக்கின் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் கடந்த வாரம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் அவர்களை பாதுகாப்பதற்காக குரல் எழுப்புதல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அருட்தந்தை சக்திவேலினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பின் சார்பிலேயே மேற்படி கடிதம் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டு அருட்தந்தை சக்திவேல், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான வழக்கு விசாரணைகளை துரிதமாக முன்னெடுப்பதற்கும் அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கும் அவர்களுக்கு பிணை வழங்குவதற்குமான அதிகாரம் சட்டமாதிபருக்கு உள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்ட மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி வெறுமனே 8 மாத காலத்திற்குள் விசாரணைகள் முடிவடைந்து நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டமையை அதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக கூற முடியும். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான அரசியல் கைதிகள் பல வருடங்களாக வழக்கு விசாரணைகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடுத்து அதனுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பெருமளவானோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன மத மொழி பேதங்கள் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இன்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போரின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே சட்டமாதிபரிடம் இந்த கடிதத்தை கையளித்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் சியால்கோட்டில் நடந்த சம்பவம் போல இலங்கையிலும் பல சம்பவங்கள் நடந்துள்ளன, அதுவும் அரசு அனுசரணையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றுள்ளன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டுரையாற்றிய அவர், பாகிஸ்தானில் இலங்கையர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார், இந்த சம்பவத்தை நாம் கண்டிக்கின்றோம். பாகிஸ்தானில் நடந்த சம்பவத்தை இலங்கையில் உள்ள இளைஞர்கள் கண்டிக்கின்றனர், அனுதாபம் தெரிவிக்கின்றனர். இலங்கையிலும் இப்படியான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. 1956-1958 கால பகுதியில் அரசு அனுசரணையுடன் தமிழர்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றன, தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். கருப்புச்சூளையின் போதும் தமிழ் இளைஞர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர், அவை தொடர்பான படங்களும் உள்ளன. இந்த கொடூர சம்பவங்களை நாம் மறக்க மாட்டோம் என்று கூறினார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் விமல் வீரவங்ச, இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களுடன் பாகிஸ்தானில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு இரண்டையும் சமப்படுத்த முற்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வெளியிட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய அவர், சில அரசியல் முரண்பாடுகளினால் சில சம்பவங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதாவது விடுதலை புலிகள் வடக்கில் இராணுவத்தை கொல்லும்போது அதனால் கொதிப்படைந்த தெற்கு மக்கள் குழப்பமடைந்திருக்கலாம். அதேபோல் யாழ் நூலகம் எரிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் அரசியல் பிளவுகளால் திட்டமிட்ட அடிப்படையில் இடம்பெற்றன. ஆனால் பாகிஸ்தானில் நடந்த சம்பவம் அவ்வாறு அல்ல. சுவரில் இருந்த போஸ்டரை அகற்றியதால் அந்த நபரை கொடூரமாக கொன்றுள்ளனர். இலங்கையில் நடந்தவை சரி என நான் கூற விளையவில்லை, ஆனால் இரண்டையும் ஒப்பிட்டு சமப்படுத்த முற்பட வேண்டாம். சாணக்கியன், நீங்கள் கண்டியில் படித்தவர், கண்டி மக்கள் உங்களுடன் எப்படி பழகினார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நியாயமாக உரையாற்றுங்கள் என்றும் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ராயின் ஸ்கெடெல் அமைமையார் மற்றும் துணை தூதுவர் ஹெல்டேபோர் ஜான்சன் அம்மையார் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாக டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணைத்தலைவரான செல்வ மணிகலநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலைகள், எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி நோர்வே தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது என்றும் இந்த சந்திப்பு 1 மணி நேரம் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார்.
இலங்கைக்கு சீனாவின் சீவின் பயோடெக் நிறுவனத்தின் 20,000 டன் சேதன உரத்தை ஏற்றிச் சென்ற கப்பல் அது தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கும் முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்றும் இதனால் கப்பல் திரும்பிச் செல்வதாகவும் சீனாவின் குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கப்பல் சிங்கப்பூரை சென்றடைவுள்ள நிலையில் இலங்கைக்கான உரை ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பாக அதிகரித்து வரும் சர்ச்சையை தீர்த்து வைப்பதற்காக சர்வதேச நடுவர் நடைமுறையை நாடும் முயற்சியில் சீன நிறுவனம் இறங்கியுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையிடம் 49.7 மில்லியன் டாலர் இழப்பீடு கோரி விரைவில் நடுவர்மன்ற செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் சீன நாளிதழ் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்கினர் என்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த நேர்மையும் இல்லை என்பதை தம்மால் பெறப்பட்ட புதிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் அதிகாரிகளுடனான நேர்காணல்கள் காட்டுவதாகவும் குளோபல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது. சீன நிறுவனம் அதன் தயாரிப்புகளின் தரத்தை நிரூபிக்க 3rd தரப்பு சான்றிதழ்களை நாடிய பின்னர் சிங்கப்பூரில் நடுவர் முறைமையை சீன நிறுவனம் நாடியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதில் குளோபல் டைம்ஸிடம் கருத்து வெளியிட்டுள்ள சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக பணியகம் இலங்கை விவசாய அமைச்சு இந்த விவகாரத்தை தீர்ப்பதில் இருந்து பின்வாங்கியுள்ளதாகவும் சிக்கலை தீர்ப்பதில் இந்த நேர்மையும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே நிறுவனங்கள் நீதித்துறை மற்றும் நடுவர் வழிகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் இந்த விவகாரம் விரைவில் திருப்திகரமானதாக தீர்க்கப்படும் என்று நம்புவதாகவும் கொழும்பில் உள்ள சீன தூதரகம் குளோபல் டைம்ஸிடம் தெரிவித்தது. சீனாவிலிருந்து மாசுள்ள உரத்தை ஏற்றி வந்த சரக்கு கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இருந்து வெளியேறியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுக்ககமே மேன்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். சேதன் உரத்தை இறக்குமதி செய்வதற்கு எதிரான ரெட் மெனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டம் அதிபரூடாக அமைச்சர் இதனை தெரிவித்தார். சீன நிறுவனமான குயிங்டாவோ பயோடெக் நிறுவனம் மற்றும் ஹிப்போர்ட் ஸ்கிரிப்ட் கப்பல் என்பன இலங்கை கடற்பரப்பில் இருந்து விலகிச் செல்வதாக அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் அலுத் ககமே சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரச சட்டத்தரணி நிர்மலன் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். சேதன் உரங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய விவசாய அமைச்சர் எடுத்த முடிவை ரத்து செய்துவிட உத்தரவிடக் கோரி சுற்றுச்சூழல் நீதி மையம் இந்த ரெட் மெனுவை தாக்கல் செய்திருந்தது. அனுராதபுர சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான அறிக்கையில் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அதன் மூலம் ரத்வத் குற்றவாளியா இல்லையா என்பது தெளிவாக தெரியும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் சிறைச்சாலை சம்பவம் குறித்து அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படவில்லை அல்லது அமைச்சரவைக்கு கூட கையளிக்கப்படவில்லை என்று கூறினார். இந்த அறிக்கை நளின் பண்டார ஜெகமகாவுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுர சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பாக விசாரிக்க பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்த அறிக்கையும் பகிரங்கப்படுத்தப்படவோ நடவடிக்கை எடுக்கப்படவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, தமிழ்நாட்டில் நடந்த சோகமான ஹெலிகாப்டர் விபத்தில் ஜெனரல் பிபின் ராவத், திருமதி ராவத் மற்றும் பலரின் திடீர் மரணம் குறித்து கேள்விப்பட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். இலங்கை மக்கள் சார்பாக குடும்பத்தினருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்தியாவின் முதல் முதன்மை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் அவரது ஊழியர்கள் பலர் அகால மரணம் அடைந்த துயர செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மற்றும் இந்திய மக்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் நிகழ்ந்த எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்புக்கள் வெடிப்புகளுக்கு கலவையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் காரணமாக இருக்கலாம் என்று தனிப்பட்ட முறையில் நம்புவதாக கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜக அமைச்சர் லசந்த் அழகேவன் தெரிவித்துள்ளார். நாங்கள் 12 எரிவாயு மாதிரிகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சோதனைக்காக அனுப்பினோம். அவை அனைத்தும் 47% அல்லது 48% புரோப்பென் கலவையை காட்டுகின்றன. கலவையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் வெடிப்புகளுக்கு வழிவகுத்ததா என்பது குறித்து இன்னும் இறுதியான விஞ்ஞான ரீதியிலான முடிவுகள் எதுவும் இல்லை. இருப்பினும் வாயு கலவையில் ஏற்பட்ட மாற்றத்தால் இந்த சிக்கல் எழுந்திருக்கலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. எரிவாயு சிலிண்டரில் எரிவாயுவை உள்ளடக்குவதற்கான ஒழுங்குமுறையை இலங்கை தர நிர்ணய நிறுவனம் முன்வைக்காததாலேயே தொழில்நுட்ப சிக்கல் நீடிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு எரிவாயு சிலிண்டரில் உள்ள புரோப்பேன் மற்றும் புரோன் இடையிலான விகிதத்தை 70:30 என்ற அளவில் இருந்து ஆபத்தான 50:50 என்ற கலவைக்கு 2 எரிவாயு நிறுவனங்களும் மாற்றியதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. நாடு முழுவதிலும் சுமார் 500 வரையிலான மாணவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் சுமார் 4 மில்லியன் பாடசாலை மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 400-500 வரையிலான குழந்தைகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர மாணவர்களிடையே கொரோனா தொற்று கொத்தனை அமைப்புகள் இல்லை. மாணவர்களிடையே தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நேற்று 5 பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்ததால் இன்று மேலும் 2 பதிவாகியிருந்தால் மொத்த எண்ணிக்கை 7 அதிகரிக்கும். ஆனால் அது பெரிய அளவிலான வெடிப்பு அல்ல. இதுவரை பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். எதிர்காலத்தில் தொற்று பாடசாலைகளில் பெரிய அளவில் பரவுவதற்கு இடமில்லை. சுகாதார வழிகாட்டுதல்கள் பாடசாலைகளில் முறையாக செயற்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.